எல்லா இடத்துலயும் போகுது பாஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலயும் செம்மையா இருக்கு பாஸ், சந்தோஷமா இருக்கு. சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்டரா சொல்லிட்டு வந்தேன், ஷூட் போறதுக்கு ஒன் வீக் முன்னாடி மறுபடியும் ரைட் பண்ணோம் உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து. சில விஷயங்கள் மாத்தணும், சில விஷயங்கள் சாருக்காக நம்ம சார் பண்ணா நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணல, யாருன்னு உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷூட் போறது ஒன் வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி கரெக்ட் ஷூட், அது எல்லாருக்கும் நடக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ணேன். இல்லை நான் அப்படி மீன் பண்ணல, ஒரு கதையை ஜென்ரலாக இப்போ சில சமயம் கதையை எழுதும்போது ஒரு ஹீரோக்கும் எழுதுவாங்க. இப்போ மோகன்லால் சார் இருக்கு, அம்புடி சார் இருக்கு, ரஜினி சார் இருக்கு, கமல் சார் இருக்கு. இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய இயக்கிய நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஓகே, ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை, ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் பார்த்தோம்னா அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும், இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது, இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும். ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கும். பிஸ்னஸ் சீக்ரெட் டிபெண்ட் சார், சார் இல்லை இல்லை ஜென்ரலாக என் வாழ்க்கையில் அது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு சார், ஒவ்வொருத்தரையும் நம்மளும் ஒரு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு. இப்போ உங்கள் லைஃப்பில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுங்கள், ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப், உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா சொல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4, 5, 6, 7 பீப்புள், ஒரு 7 பேர் படைச்சோங்க சார். ஆனால் அந்த 7 பேர் ஒரே கேரக்டர் இல்லையில, 7 பேர்ட்டு ஒரு விஷயத்த பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தானே பேசுவீங்க, அல்ல யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க, ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க அப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம், ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே, ஆனால் 7 பேர் வேறு வேறு தானே. அப்போ எவ்வளோ பேர்ட்ட கதை கேட்குறோம், அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறாக இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார். சம்டைம்ஸ் சம் எனர்ஜி, சம் பீப்புள் த வே தி பிஹேவ், சம்திங் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்தை சொல்லிடலாம், சம் பீப்புளுக்கு 5 அரை மணி நேரம் ஆகும், சில பேருக்கு 5 மினிட்ஸ் ஆகும், சில பேர் 2.5 hours ஆகும், சில பேர்லாம் 5 hours தான் சொல்லுவாங்க. நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசனில் நடிக்கிறேன் சார், நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து கதை சொல்கிறேன்னு சொன்னோம், வடசனை கதை சொல்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு அமீர் சார் ரோல் நான் பண்ணுறேன் அது வடசனையில், ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறேன் அது. அப்போது போனேன் சார், வெற்றி சார் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு சார், ஒரு ஃப்ளோ சார்ட் தேடுறேன் சார், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு. இல்லை இல்லை சார், எதுவும் நான் ஒரு விஷயம் தான் தேடுறாரு ஒரு தேடி ஒரு 10 மினிட்ஸில் ஒரு பேப்பர் எடுத்தால் ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு 5 to 6 hours சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை 15 மினிட்ஸில் சொன்னார் டி, அது 15 மினிட்ஸில் ஸ்டோரி புரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது, அட் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். புரிஞ்சுதா சார்? இப்போ இவர் ஃப்ரெண்டு, அவர் என் ப்ரொடியூசரு, அவர் என்ன சொல்கிறாரு சார், நான் ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, ஒரு 1 hour கேட்டால் சரியாகிடும் சார் அப்படின்னு சொல்கிறேன் சார். வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு ஏன்னா 1 hour ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது, ஐடியாவாக ஒரு 5 மினிட்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க, தென் கதையை அப்படியே கேட்போம். சில சமயம் அப்படி தோணும், சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க சார் நான் ஸ்லோவாக போகிறேன் நீங்கள் அப்படியே கேளுங்க ப்ளீஸ், இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயில் ஆகிடுவாங்க, அப்போ நமக்கு டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும்.